ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் ஒன்னில் இருக்க வடிவியல், ஃபஸ்ட்டு லெசன் வடிவியல். ஓகேவா? அது வந்து எந்த பேஜ்லேருந்து கவர் ஆகுதுன்னா 1 to 8 வந்து கவர் ஆகுது. அதில் வந்து 2 டாபிக்ஸ் இருக்குது. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கான 1.1 ஒப்பீடுகள் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஓகேவா குட்டீஸ்? இப்போ வந்து இந்த வீடியோக்குள்ளே என்னென்ன கவர் ஆகிருக்கு அப்படின்னா, டோட்டல் டாபிக்ஸ் கவர் ஆகிருக்கும். இதில் வந்து க்யூஆர் கோட் வீடியோஸ் ஏதோ ஒன்று இருந்துச்சுனாவோ, இல்லை அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து ஏதோ ஒன்று வந்து வீடியோஸ் வைஸ் கொடுத்துருந்தாங்கனாவோ, எல்லாமே வந்து இதில் வந்து ஆட் ஆகிருக்கும் குட்டீஸ். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு 6 டாபிக்ஸ் வந்து பார்ப்போம். அந்த 6 டாபிக்ஸுக்கும் வந்து இப்போ இந்த இங்கே பார்த்தீங்களா, ஒப்பீடுகள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1.1 ஒப்பீடுகள் தான். இதில் 1.2 வந்து வடிவங்கள். ஓகேவா? அது வந்து 2 பேஜ் தான் இருக்கும். இதில் வந்து இந்த மொத்தமாக இருக்குது இந்த 6 டாபிக்ஸ். உச்சி, அடி, உள்ளே, வெளியே, மேல், அடியில், மேலே, கீழே, தொலைவில், அருகில், பெரியது, சிறியது அப்படின்னு சொல்லிட்டு 6 டாபிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் ஆகிருக்கும். இந்த லெசன் வந்து ஒப்பீடுகளில் வந்து 6 டாபிக்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும். ஓகேவா? அந்த ரிலேட்டட் ஃபுல்லாக இருக்கிற எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணி அதோட க்யூஆர் கோட் வீடியோஸும் கவர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோஸில். ஓகேவா குட்டீஸ்? நம்ம போகலாம் லைன் பை லைன். ஏன்னா நம்ம லென்த்தாக போயிடும் வீடியோஸ், அதனால் வந்து நான் ஷார்ட்டாக வந்து வீடியோஸ்க்குள்ளே போயிடுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, இந்த கலைச்சொற்கள் வச்சு ஒரு சின்ன பாடல் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த பாடலுக்கு வந்து ஒரு க்யூஆர் கோட் வீடியோஸும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வந்து நான் ஒரு தடவை வாசித்து காமிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு இதுக்கு பேக் சைடாக அட்டாச் பண்ணிடுவேன். உங்களுக்கு அப்போ தான் வந்து ஒரு ஃப்ளோ கிடைக்கும், எப்படி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு, அமர்க அமர்க அமர்க, வகுப்பிற்கு உள்ளே அமர்க. உள்ளே அப்படிங்கிறது நம்ம இங்கே சொல்லியிருக்க இந்த கலைச்சொற்களில் ஒன்றானது. ஓகேவா? நாம் கிளாஸ்க்கு உள்ளே உட்காந்துருக்கோம்ல, அதை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க உள்ளே. அடுத்தது, குதிக்க குதிக்க குதிக்க, தரையின் மேலே குதிக்க. இங்கே மேலே அடியில் அப்படின்னு பாதிச்சோம்ல, அது அந்த ரிலேட்டட் இதுக்கு வந்து மேல் அப்படிங்கிற சொல்லுக்கு சொல்லியிருக்காங்க. குதிக்க குதிக்க குதிக்க, தரையின் மேல் குதிக்க. நெக்ஸ்ட்டு, தவழ்க தவழ்க தவழ்க, மேஜைக்கு அடியில் தவழ்க. இங்கே பார்த்தீங்களா, மேஜைக்கு அடியில் தவழ்ந்து போகிறாங்களா குட்டீஸு? அது மாதிரி டீச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க, தவழ்க தவழ்க தவழ்க, மேஜைக்கடியே தவழ்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, செல்க செல்க செல்க, மேஜையிலிருந்து தொலைவே செல்க. இப்போ மேஜைக்கு மேஜை இருக்குன்னா மேஜையை விட்டு தள்ளி போங்க, தொலைவில் போங்க, தூரமாக தள்ளி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வருக வருக வருக, கரும்பலகைக்கு அருகே வருக. கரும்பலகை இங்கே இருக்குன்னா அதுக்கு பக்கத்தால் நீங்கள் போங்க, அருகில் போங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அருகில் வாங்க அப்படிங்க. நெக்ஸ்ட்டு, விளையாடு விளையாடு விளையாடு, வகுப்பிற்கு வெளியே விளையாடு. கிளாஸ் விட்டு வெளியே விளையாடு. இந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து இந்த கிளாஸ். உச்சி, அடி, உள்ளே, வெளியே, மேலே, மேல், அடியில், மேலே, கீழே, தொலைவில், அருகில், பெரியது, சிறியது. ஓகேவா? இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு வீடியோஸில் கொடுத்துருப்பாங்க. நாம் வந்து நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம். இந்த வீடியோ முடிஞ்சதையும் டாப்பிக்காக பார்க்கலாம். அமர்க அமர்க அமர்க, வகுப்பிற்குள்ளே அமர்க. அமர்க அமர்க அமர்க, வகுப்பிற்குள்ளே அமர்க. குதிக்க குதிக்க குதிக்க, தரையின் மேல் குதிக்க. குதிக்க குதிக்க குதிக்க, தரையின் மேல் குதிக்க. தவழ்க தவழ்க தவழ்க, மேசைக்கு அடியில் தவழ்க. தவழ்க தவழ்க தவழ்க, மேசைக்கு அடியில் தவழ்க. செல்க செல்க செல்க, மேசையிலிருந்து தொலைவில் செல்க. செல்க செல்க செல்க, மேசையிலிருந்து தொலைவில் செல்க. வருக வருக வருக, கரும்பலகைக்கு அருகில் வருக. வருக வருக வருக, கரும்பலகைக்கு அருகில் வருக. விளையாடு ஆடு ஆடு, வகுப்பிற்கு வெளியே விளையாடு. விளையாடு ஆடு ஆடு, வகுப்பிற்கு வெளியே விளையாடு. அமர்க அமர்க அமர்க, வகுப்பிற்குள்ளே அமர்க. அமர்க அமர்க அமர்க, வகுப்பிற்குள்ளே அமர்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாய் தான உச்சி, அடி அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் வந்து என்னென்னா உச்சி அப்படிங்கிறது வந்து எதை வந்து மீன் பண்ணுது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு அடுக்கு ஆன புக்கு இருக்குது அப்படின்னா அதில் டாப்பில் இருக்கிறதா வந்து உச்சின்னு சொல்லுவாங்க. அதே பாட்டமில் இருக்க கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழே இருக்கிற இந்த புக்கை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த புக் வந்து உச்சி, அதே இந்த புக் வந்து அடின்னு சொல்லுவாங்க. இப்போவே நம்ம வந்து கோயிலுக்கு போனோம் அப்படின்னா கோபுரங்கள் இருக்குது அப்படின்னா கலசம் எங்கே இருக்குதுன்னு நம்ம கேட்டோன்னா அம்மா என்ன சொல்லுவாங்க, அங்கே பாரு அந்த உச்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தான் மேலே டாப்பில் வந்து இருக்கிறது வந்து என்னென்னா உச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதே வந்து கீழே இருக்கிறது அடி. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீல நிற புத்தகம் அடுக்கு, இந்த அடுக்கில் வந்து உச்சியில் உள்ளது, இந்த நீல நிற புத்தகம் வந்து அடுக்கில் வந்து உச்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிவப்பு நிற புத்தகம் அடுக்கின் அடியில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிகப்பு நிற புக்கு வந்து இந்த அடுக்கில் வந்து அடியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ உச்சின்னா என்ன அடின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ பாருங்கள் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க குட்டீஸ். என்ன அப்படின்னா ஒரு குழந்தை வந்து அந்த லேடர், அந்த லேடரில் சர்க்கிள் விடுவாங்கள்ல, அந்த சர்க்கிள் விடுறதுல வந்து விட்டு விளையாடிட்டு இருக்கிற மாதிரி ரெண்டு இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஒன்றில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து அடியில் இருக்குது, ஓகேவா, ஒன்றில் வந்து மேலே இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட் இமேஜ் இதை வந்து ஃபஸ்ட்டு இமேஜ்னு கொடுத்துருக்கேன், இது செகண்ட் இமேஜ்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து அடியில் இருக்குது, ஓகேவா, அதே செகண்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா சர்க்கிளில் அடியில் உள்ள சிறுவனை டிக் செய்கன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டில் வந்து குழந்தை வந்து எங்கே அடியில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டில் எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு வருமா செகண்ட் வருமா? ஆ, ஃபஸ்ட்டு தான் வரும். ஏன் அப்படின்னா இந்த குழந்தை தான் வந்து சர்க்கிளின் அடியில் உள்ளது, ஓகேவா. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்னென்னா மூணு பானைகள் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு பானை, அதற்கு மேலே இரண்டு, இரண்டாவது பானை, இது மூன்றாவது பானை. இது வந்து என்னென்னா அடி, ஓகேவா, இது வந்து உச்சி, மேலால் இருக்கிறது வந்து உச்சி, கீழே இருக்கிறது அடி. இப்போ வந்து க்வெஸ்சன் நம்ம படிக்கலாம், உச்சியில் உள்ள பானையை டிக் செய்கன்னு சொல்லியிருக்காங்க. கீழே இருக்கிற ஒன்றாவது பானை வந்து அடியில், அதே உச்சியில் இருக்கிற பானை எத்தனாவது நம்பர் நல்லா பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆ, மூணாவது பானை, ஓகேவா, மூணாவது பானை தான் வந்து உச்சியில் இருக்கிற பானை. புரிஞ்சுதா அடியது உச்சியது அப்படின்னு சொல்லிட்டு? அடுத்தது இப்போ ஒருத்தர் வந்து என்னென்னா கடைக்கு போயிருக்கார். இங்கே பொருட்களை பையில் எவ்வாறு அடுக்குவாய், ஏன்? இப்போ வந்து அவர் மூணு பொருட்கள் வாங்கியிருக்கார். ஒன்று வந்து வெங்காயம், இரண்டு வந்து தேங்காய், மூன்றாவது வந்து முட்டை. மூன்று பொருட்கள் வந்து வாங்கியிருக்கார். இதில் வந்து எந்த பொருள் வந்து பையில் வந்து அடியில் போடணும், எந்த பொருள் மேலே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிறாங்க. ஏன் பையில் வந்து அடியில் போடணும், அடியில் போடுற பொருள் வந்து நம்ம எப்பவுமே வந்து கடினமாக இருக்கிற பொருளை, வெயிட் அதிகமாக ரஃப்பாக இருக்கிற பொருளெல்லாம் வந்து நம்ம வந்து அடியில் போடுவோம். அப்படி இருக்கும்போது இந்த இதில் வந்து எது அடியில் போகும் அப்படின்னா தேங்காய் அப்படிங்கிறத வந்து அடியில் போகும், ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து போட்டுக்குவோம், அடியில் வந்து உள்ளது வந்து தேங்காய். அதே வந்து இரண்டாம் எண் வந்து அடியில் போட்டுக்கணும். இப்போ ஒன்று ரெண்டு மூணு நம்பர் போட்டுட்டேன், அதனால் நான் நம்பர் போட்டு கொடுக்குறேன். இங்கே இரண்டு வந்து கீழே, அடுத்தது ஆனியனும் மொட்டு மட்டும் இருக்கும். அதில் வந்து கடினத்தன்மை எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் இருக்குமா மொட்டு இருக்குமா சிந்தித்து பாருங்கள். யோசிச்சிங்களா என்ன இருக்கும்? மொட்டை விட ஆனியன் தான் கெட்டியாக இருக்கும். அடுத்தது எதை போடணும் அப்படின்னா ஆனியனை போடணும், ஒன்றா நம்பரான ஆனியனை போடுவோம். அதுக்கு மேலே தான் மூணு மூணு மொட்டையை வந்து வைப்போம். இந்த ஆர்டரில் தான் வந்து நம்ம பையில் வந்து பொருட்களை வைக்கணும், ஓகேவா. அப்போ தான் வந்து பொருட்களுக்கு எந்த சேதமும் இருக்காது, ஓகேவா குட்டீஸ். இதுலேருந்து தெரியுதா எது அடியில் எது மேல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உச்சியில் வைக்கணும் அப்படின்னு? ஓகே குட்டீஸ், பாய். இந்த நெக்ஸ்ட் பார்க்கலாம். உள்ளே வெளியே, உள்ளே வெளியேங்கும் போது என்னென்னா எது எதுக்கு வந்து சொல்கிறாங்கன்னா உள்ளேக்கு வந்து பப்பாளி விதை பப்பாளிக்கு உள்ளே உள்ளது. இப்போ வந்து காய் இருக்குன்னா ஒரு காயில் வந்து விதை வந்து வெளியே தெரியவே தெரியாது. எப்போ தெரியும்னா நம்ம அதை கட் பண்ணோம் தான் தெரியும்.
அப்படின்னா பப்பாளி விலை எங்கே இருக்கும், பப்பாளிக்கு உள்ளே தான் இருக்கும். அதே வந்து முந்திரி இருக்குன்னா முந்திரியோட கொட்டை எங்கே இருக்கும், முந்திரிக்கு முந்திரி பழத்துக்கு வெளியில் தான் இருக்கும். ஓகேவா, முந்திரியின் கொட்டை முந்திரிக்கு வெளியே உள்ளது. உள்ளேக்கு வெளியேக்கு வித்தியாசம் தெரியுதா? எது வந்து ஒரு பொருளுக்கு உள்ளே இருக்கோ அதை வந்து உள்ளேன்னு சொல்வோம், ஒரு பொருளுக்கு வெளியே இருக்கிறத வெளியேன்னு சொல்வோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாய் இருக்குது. ஒன்று வந்து இந்த பட்டிக்குள்ளே இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. ஒன்று வந்து வெளியில் இருக்குது. ஓகேவா, ஒன்றாம் நம்பர் வந்து உள்ளே இருக்குது, இரண்டாம் நம்பரான நாய் வந்து வெளியில் இருக்குது. இப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பட்டிக்கு உள்ளே இருக்கும் நாயை வட்டம் எடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றாம் நம்பர் உள்ளே இருக்கா, ரெண்டாம் நம்பர் நாய் உள்ளே இருக்கா? நல்லா பார்த்து சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஒன்றுன்னு போட்டிருக்கிற இடத்துல இருக்கிற நாய் தான் வந்து உள்ளே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வட்டமிடணும். ஓகேவா, அடுத்தது கூட்டிற்கு வெளியே இருக்கும் குருவியை வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து கூட்டுக்குள்ளே வந்து ஒன்றாம் நம்பர், இது வந்து ஃபஸ்ட்டு, கூட்டுக்கு வெளியில் இருக்கிறது நான் செகண்டுன்னு போடுறேன். ஓகேவா, இப்போ வந்து கூட்டிற்கு வெளியே இருக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் வருமா, செகண்ட் நம்பர் வருமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வெளியினா எது? இதுதான் கூடு. இந்த பெருசாக மேலேருந்து தொங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கூடு. கூடுட்டு வெளியே இருக்கிறது இந்த குருவி. அப்படின்னா இந்த ரெண்டாம் நம்பர் குருவி தான் வந்து வெளியில இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த விளையாட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விளையாட்டுகள் சொல்லியிருக்காங்க. அது எங்கே விளையாடுவோம், உள்ள விளையாடுற விளையாட்டு எது, வெளியே விளையாடுற விளையாட்டு எதுன்னு ஒவ்வொரு ரொம்ப சிந்தனை பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் சிந்திச்சு பாருங்க குட்டீஸ், எது வந்து உள்ள விளையாடுவோம் எது வெளியே விளையாடுவோம்னு சிந்திச்சு பாருங்க. முதல்ல கால்பந்து எடுத்துக்கலாம். கால்பந்து எங்கே விளையாடுவோம், உள்ள விளையாடுவோமா வெளியே விளையாடுவோமா? இப்போ நீங்களே ஸ்கூலுக்குள்ளே இருக்கீங்களா அப்படின்னா கிளாஸ்க்குள்ளே கால்பந்து விளையாடுவீங்களா, கிளாஸுக்கு வெளியே விளையாடுவீங்களா? வெளியே தான் விளையாடுவீங்க. ஏன் அப்படின்னா மேஜை டெஸ்க்கு எல்லாம் இருக்கும்போது உங்களால் உதைக்க முடியாது. பந்தை வந்து நீங்கள் வந்து உள்ளே போய் மாட்டிக்கிச்சுன்னா உங்களால் வந்து த்ரோ பண்ண முடியாது. ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிற இடத்துல தான் வந்து நம்ம வந்து ஃபுட்பால் வந்து விளையாட முடியும். நல்லா த்ரோ நல்லா உதைச்சோம்னா நல்லா பறந்து போய் இன்னொரு இடத்துல உழுகணும். ஓகேவா, அது மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறது தான் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறதா வந்து நாம் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபுட்பால் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இது வந்து என்னென்னா கேரம் போர்டு. கேரம் போர்டு வந்து நம்ம எங்கே விளையாடுவோம் அப்படின்னா இப்போ இது வந்து கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம விளையாடுவோம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு டெஸ்க்கு மேலே வந்து ஒரு இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து விளையாடுறது. ரெண்டு பர்சனோ ஃபோர் பர்சன்ஸோ வந்து உட்காந்து நம்ம வந்து சுற்றி உட்காந்து வந்து விளையாடுறதா வந்து கேரம் போர்டு. ஓகேவா, கேரம் போர்டு வந்து உள்ளே ஒரு வகுப்பிற்கு உள்ளே விளையாடும் விளையாட்டு. ஃபுட்பால் வந்து என்ன அப்படின்னா ஒரு வகுப்பிற்கு வெளியே விளையாடும் விளையாட்டு. இது எங்கன்னா வெளியில், வெளியே. ஓகேவா, அதே இது வந்து என்னன்னா உள்ளே. உள்ளே விளையாடும் விளையாட்டு வந்து கேரம் போர்டு, வெளியே விளையாடும் விளையாட்டு வந்து ஃபுட்பால். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த சொற்கள் வந்து மேல் அடியில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு சித்திரம் வடிவில் வந்து ஒரு கதை ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கதையில் வந்து மேல் அடியில் அப்படிங்கிறது வந்து அதிகமாக மேலே இருக்கா கீழே இருக்கா அப்படின்னு சொல்லி, அடியில் இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம அதிகமாக வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு தொப்பி வியாபாரி வந்து தொப்பி கூடைய வந்து எங்கே வச்சிட்ருக்காருன்னா இந்த மரத்துக்கு அடியில் வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. ஓகேவா, அடி இந்த மரம் இருக்குன்னா மரத்துக்கு அடியில் வந்து நிற்கிறாரு, அது கூடையும் வந்து மரத்துக்கு அடியில் வைக்கிறார். ஆனால் மரத்துக்கு மேல் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில குரங்குகள் வந்து மேலே இருக்குது. அவர் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு. சரி, இந்த மரத்துக்கு அடியில் வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு அடியில் இங்கே வந்து படுக்கிறார், அடியில் வந்து படுக்கிறார். ஓகேவா, படுத்து கொஞ்ச நேரம் உறங்கலாம்னு சொல்லிட்டு
படுத்து உறங்கிடுறார். அப்போ மரத்துக்கு மேல் இருக்கிற இந்த குரங்குகள் என்ன பண்ணுதுன்னா, கீழே வந்து இறங்கி வந்து அந்த தொப்பிகளை வந்து எடுத்துக்குது. ஓகேவா, மரத்துக்கு அடியில் வந்து தொப்பிகளை எடுத்து போட்டுக்கிட்டு ஜாலியாக விளையாடுதுங்க. குதி குதின்னு குதிச்சுட்டு சத்தம் போட்டுட்டு விளையாடுது. அப்போ அவர் எந்திரிச்சிடுறாரு. மரத்துக்கு அடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கிற அவர் வந்து எந்திரிச்சு சத்தம் போடுறாரு, தொப்பியெல்லாம் போடுங்க அப்படின்னு சத்தம் போட்டதையும் மறுபடியும் அந்த குரங்குகள் என்ன பண்ணுதுன்னா, மரத்துக்கு மேல் போயிடுது. எங்கே போகுது? இங்கே மரத்துக்கு மேலே போயிடுது. மரத்துக்கு அடியில் நின்றுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, சத்தம் போடுறாரு, ஏய் கொடுங்க அப்படின்னு கையெல்லாம் ஆட்டுறாரு. இவர் ஆட்டுறதை பார்த்துட்டு அந்த குரங்குகளும் குய்க்கி 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 அப்படின்ட்டு அதுவும் கையை ஆட்டுது. இவர் என்ன சத்தம் போடுறாரோ, குச்சி எடுத்தாருன்னா அதுவும் குச்சி ஒன்று எடுக்குது. இதே மாதிரி அவர் செய்கிற செயலை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன் தலையில் வச்சிருக்கிற தலைப்பாகையை கழுட்டி அந்த மரத்துக்கு அடியில் இருக்கிற அவரோட தொப்பி கூடைக்குள்ளே வீசுறாரு. அப்போ மரத்துக்கு மேலே இருக்கிற இந்த குரங்குகள் என்ன பண்ணுதுன்னா, அவர் அது தலையில் வச்சிருக்கிற எல்லா தொப்பிகளையும் மரத்துக்கு அடியில் இருக்க இந்த கூடையில் போட்டுருது. ஓகேவா, இப்போ நல்லா புரியுதா குட்டீஸ்? அடி எது மேல் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதா? மரத்துக்கு மேலே வந்து இருக்கிறவங்கள மேலுன்னு, கீழே இருக்கிறவங்கள வந்து கீழுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த கதையை வச்சு அவங்கள மேல் அடியில் அப்படிங்கிற சொற்களை வந்து ஈஸியாக விளக்கியிருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ரெண்டு ஏரோப்ளைன் இருக்கு, மேலே ஒரு ஏரோப்ளைன், ஒரு டேபிள் இருக்குன்னா டேபிளுக்கு மேலே ஒன்றும் கீழே ஒன்றும் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற ஏரோப்ளைனுக்கு நான் வந்து 1 போட்டுக்கிறேன், கீழே இருக்கிறக்கு 2 போட்டுக்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு சொல்றதுக்கு தான் 1 2 போடுறேன், 1 2 போடணும்னு அவசியம் கிடையாது. மேஜையின் அடியில் உள்ள பொம்மையினை வட்டமிடுங்க. இப்போ ரெண்டு ஏரோப்ளைன் நான் நம்பர் போட்டேன்னா யோசிச்சு பாருங்க, மேஜைக்கு அடியில் எந்த ஏரோப்ளைன் இருக்கு? ஒன்னா நம்பரா ரெண்டா நம்பரா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அடியில் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து வண்ணமிட்டிருக்காங்க. ஸோ அடியில் எது இருக்கு? இரண்டாம் எண் ஏரோப்ளைன் தான் அடியில் இருக்கு. ஓகேவா, அடுத்தது இங்கே ஒரு மெத்தை கொடுத்துருக்காங்க. மெத்தைக்கு மேலே ஒரு பந்து, கீழே ஒரு பந்து இருக்கு. ஓகேவா, ரெண்டு பந்துகள் இருக்கு. அந்த ரெண்டு பந்துகளில் அவங்க எதை கேட்குறாங்கன்னா, மெத்தையின் மேல் உள்ள பந்தினை வட்டமிடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. மெத்தையின் மேல்னா இது வந்து கீழே இருக்கு, இது மேலே இருக்கு. அப்படின்னா எதை வட்டமிடணும் யோசிச்சு சொல்லுங்க. ஒன்னா நம்பரான இந்த மேலே இருக்கிற இந்த பந்தை தான் வட்டமிடணும். ஓகேவா, இதுக்கு தேவையான ஒரு வீடியோஸ் வந்து இருக்கு, அதை வந்து இதுக்கு அடுத்தது அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். செயல்பாடுகள் வந்து அவங்க வந்து ஒரு வீடியோ வடிவில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சமச்சீர் ரிலேட்டட் புக்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. ஓகேவா, ஆஹா எவ்வளவு அழகான சறுக்கு பலகை! இதில் எப்படி விளையாடுவது? இந்த படிக்கட்டில் ஏறி மேலே செல்ல வேண்டும், அந்த இடம் உச்சியாகும். பின்பு அங்கிருந்து சறுக்கி வர வேண்டும், கீழே வந்து சேரும் இடம் அடிப்பகுதி ஆகும். ஐயா ஜாலி! எங்கே நீ சென்று அதன் உச்சியில் ஏறு. இப்போது அடிப்பகுதிக்கு சறுக்கி வா. மிகவும் அற்புதமாக சறுக்கி வந்தாய். எங்கே நீயும் சென்று அதன் உச்சியில் ஏறு. அடிப்பகுதிக்கு சறுக்கி வா. மிகவும் அற்புதமாக விளையாடுகிறீர்கள். சரி வாருங்கள், நாம் அடுத்த இடத்திற்கு செல்வோம். இந்த பப்பாளி பழத்தை பாருங்கள். இந்த பப்பாளி பழத்தின் உள்ளே விதைகள் உள்ளன. விதைகள் எங்கே உள்ளன? பப்பாளியின் விதை உள்ளே உள்ளது. சிறப்பாக சொன்னாய். இந்த முந்திரி பழத்தை பாருங்கள். இந்த பழத்தின் விதை வெளியே உள்ளது. விதை எங்கே உள்ளது? முந்திரியின் விதை வெளியே உள்ளது. ஆஹா, மிகவும் அற்புதமான இடம். அதோ பாருங்கள், பறவை மரத்திற்கு மேலே பறக்கிறது. பறவை எங்கே பறக்கிறது? பறவை மரத்திற்கு மேலே பறக்கிறது. சிறப்பாக சொன்னாய். அந்த பட்டாம்பூச்சியை பாருங்கள். பட்டாம்பூச்சி மரத்திற்கு கீழே பறக்கிறது. பட்டாம்பூச்சி எங்கே பறக்கிறது? பட்டாம்பூச்சி மரத்திற்கு கீழே பறக்கிறது. சரியான பதில். குழந்தைகளே, இங்கே பாருங்கள், இதுதான் ஏற்றப்பலகை. இதில் இருவரும் எதிரெதிர் புறங்களில் அமர்ந்து கொள்ள வேண்டும்.
ஒருவர் மேலே செல்லும் பொழுது இன்னொருவர் கீழே வர வேண்டும். இவ்வாறு தொடர்ச்சியாக மாறி மாறி விளையாட வேண்டும். எங்கே நீங்கள் சென்று அமர்ந்து விளையாடுங்கள். மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே. மிகவும் சிறப்பாக விளையாடுகிறீர்கள். சரி வாருங்கள், நாம் அடுத்த இடத்திற்கு செல்வோம். குழந்தைகளே, இந்த மரத்தை பாருங்கள். மரத்தின் மேல் குருவி உள்ளது. மரத்தின் அடியில் குரங்கு உள்ளது. குருவி எங்கே உள்ளது? குருவி மரத்தின் மேல் உள்ளது. சிறப்பாக சொன்னாய். குரங்கு எங்கே உள்ளது? குரங்கு மரத்தின் அடியில் உள்ளது. சரியான பதில். குழந்தைகளே, இங்கே பாருங்கள், ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்கிறது. அதோ பாருங்கள், ஒரு வெற்றிக்கோடும் இருக்கிறது. வெற்றிக்கோட்டுக்கு அருகில் ஆமை உள்ளது. ஆமை எங்கே உள்ளது? ஆமை அருகில் உள்ளது. வெற்றிக்கோட்டிலிருந்து தொலைவில் முயல் உள்ளது. முயல் எங்கே உள்ளது? முயல் தொலைவில் உள்ளது. குழந்தைகளே, இந்த இடத்தை பாருங்கள். அங்கே ஒரு யானை இருக்கிறது. ஒரு அணிலும் இருக்கிறது. யானை உருவத்தில் பெரியது. இவற்றில் எது பெரியது? யானை பெரியது. அணில் உருவத்தில் சிறியது. இவற்றில் எது சிறியது? அணில் சிறியது. இது வந்து என்னன்னா பாலம். இதுதான் பாலம். இந்த இந்த கிரே கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பாலம். இந்த பாலத்திற்கு மேலே உள்ளதுக்கு வந்து பழுப்பு நிறமும், கீழே உள்ளதுக்கு வந்து சிகப்பு நிறமும் வந்து அடிக்க சொல்லியிருக்காங்க. மேலே என்ன இருக்கு அப்படின்னா தொடர் வண்டி, ரயில் வந்து இருக்கு. அதே கீழே என்ன இருக்கு? கப்பல் இருக்கு. தொடர் வண்டியான ட்ரெயினுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கணும்? பழுப்பு நிறம் கொடுக்கணும். ஓகேவா? பழுப்பு. அதே வந்து ட்ரெயின் கப்பலுக்கு வந்து சிகப்பு நிறம். ஓகேவா? நீங்கள் வந்து புக்கில் வந்து இதுக்கு வந்து சிகப்பு கலர் கொடுங்கடா குட்டீஸ். ஏன்னா இதுதான் கீழே இருக்கு, பாலத்திற்கு கீழே. அதே வந்து சாரி, இது மாதிரி ஒரு லைட்டான கலர்ஸ், பழுப்பு கலர் வந்து இந்த மாதிரி பழுப்பு கலர் பார்த்துக்குங்க. எங்கிட்ட அது மாதிரி கலர்ஸ் சிஸ்டம்ல இல்லை. இது இதுக்கு வந்து பாலத்திற்கு மேலே வந்து இந்த பழுப்பு கலரில் லைட் கலர்ஸில் வந்து ஏதோ ஒரு கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து மேலே இருக்கிறது கொடுத்துக்குங்க. ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மேலே கீழே. ஓகேவா? மேலே கீழே அப்படிங்கும்போது என்னென்னா ஒரு ஒரு ஒன்று ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்கு மேலே என்ன இருக்குது, கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதா மேலே கீழே. இப்போ வந்து இங்கே என்ன சொல்லியிருக்கனாங்கன்னா நெற்றி, நெற்றி வந்து எங்கே இருக்குன்னா மூக்குக்கு மேலே உள்ளது அப்படின்ட்டு இருக்காங்க. இதுதான் மூக்குன்னா நெற்றி எங்கே இருக்குது? இந்த மூக்குக்கு மேலே தானே இருக்குது நெற்றி. அதே வந்து வாய் எங்கே இருக்குது? மூக்குக்கு கீழே உள்ளது. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? மேல்னா என்ன, ஒரு எதை வந்து சொல்கிறோமோ அதுக்கு மேலே இருக்கிறது வந்து மேலேன்னு சொல்லுவோம். அந்த பொருளுக்கு கீழே இருக்கிறது வந்து கீழே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா மரத்துக்கு மேலே வந்து சில பேர்ட்ஸ் இருக்குது, ஒன்று கொடுக்குறதுக்கு. மரத்துக்கு கீழே வந்து சில பேர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்தது வந்து என்னென்னா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மரத்தின் கீழே பறக்கும் பறவையை வட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்க. மரத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே மேலே இருக்கிற பேர்ட்ஸ். ஓகேவா? கீழேனா இங்கே இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் கீழே. ஓகே, அவங்க கேட்டிருக்கிறது கீழே அப்படின்னா எந்த நம்பர் வரும்? எந்த நம்பர் இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் வரும்? டூ. ஓகேவா? அதில் பறக்கிற பறவையை வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கீழே தான், ஆனால் கீழே இருக்கிறதுலையும் பறக்கிற பறவையை வட்டமிட சொல்லியிருக்காங்க. இதுதான் பறந்துட்டுருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாட்காட்டிக்கு மேலே உள்ள கடிகாரத்தை வட்டமிடுக அப்படின் இருக்காங்க. இப்போது நாட்காட்டினா கேலண்டர். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கேலண்டர். இந்த கேலண்டருக்கு மேலே மேலே தான் கடிகாரம் இருக்குது, கீழே வந்து எதுவுமே இங்கே இல்லை. ஸோ நாட்காட்டிக்கு மேலே உள்ள கடிகாரத்தை வட்டமிடுக. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா மேகங்களை வந்து அவங்க வந்து ஒரு பொருளாக சொல்லியிருக்காங்க.
மேகத்திற்கு மேலே பறக்கும் விமானத்திற்கு சிகப்பு கலர் அடிக்கணும். ஓகேவா? இதுக்கு வந்து சிகப்பு கலர் வண்ணம் வந்து பூசணும். அதே வந்து மேகத்திற்கு கீழே பறக்கும் இந்த பட்டத்திற்கு ஆரஞ்சு கலர் வந்து பூச சொல்லியிருக்காங்க. ஆரஞ்சு கலர் இல்லைன்னுங்காட்டி நான் வந்து வேற ஏதோ ஒரு கலர் பூசுகிறேன். ஓகே, இங்கே ஒரு பர்பிள் கலர் டைப்பில் ஒரு கலர் பூசுகிறேன். நீங்கள் வந்து அதுக்கு ஆரஞ்சு கலர் போட்டுக்கோங்க. இந்த பட்டத்துக்கு வந்து ஆரஞ்சு கலர் போட்டுக்கோங்க. ஓகேவா? இது வந்து மேகம். மேகத்தை வந்து ஒரு இதாக எடுத்துட்டோன்னா அதுக்கு மேலே வந்து விமானம் பறக்குது, அதற்கு கீழே வந்து பட்டம் பறக்குது. ஓகேவா? மேலே கீழேக்கு நல்லா புரிஞ்சிச்சா? அடுத்தது தொலைவில் அருகில். தொலைவில் அருகில் அப்படிங்கிற சொற்கள் வந்து என்ன அப்படின்னா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாப்பா நிற்கிது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பேருந்து நிறுத்தம், பஸ் ஸ்டாப். ஓகே, இந்த பஸ் ஸ்டாப்புக்கு அருகில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி பேருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அருகில் பக்கத்தாலேயே இருக்கா? ஆனால் இந்த பஸ் ஸ்டாப்புட்டு கொஞ்சம் தள்ளி என்ன இருக்குது? கார் இருக்குது. அப்படின்னா தள்ளி இருக்கிறது வந்து தொலைவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அருகில் வந்து பள்ளி பேருந்தும், தொலைவில் வந்து இதுக்கு வந்து மகிழுந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர், காருக்கு பேர் மகிழுந்தி. ஓகேவா? அருகில் பள்ளி பேருந்து, தொலைவில் மகிழுந்தி வந்து இருக்குது. ஓகேவா? அடுத்தது இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே மூணு பேர் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த மூணு பேரில் கால்பந்து வந்து அருகில் உள்ளவர் உள்ள சிறுவனுக்கு வந்து பெயிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ஷர்ட்டுக்கு. ஓகேவா? நீங்கள் பாருங்கள், அவன் என்ன கலர் டவுசர் போட்டிருக்கான்னு சொல்லுங்கள். கால்பந்து பக்கத்தால் இருக்கிற பையன் வந்து ஆரஞ்சு கலர் போட்டிருக்கான். ஸோ அவனுக்கு வந்து ஷர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கலர் அடிக்கணும் இது மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி கலர் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பால் கிண்ணத்திற்கு தொலைவில் உள்ள பூனையை வட்டமிட சொல்லியிருக்காங்க. இதுதான் பால் கிண்ணம். இந்த பால் கிண்ணத்துக்கு வந்து ரெண்டு பூனைகள் இருக்கு. ஒன்று வந்து இங்கே பக்கத்தாலேயே உட்காந்து அருகிலே வந்து உட்காந்துட்டு இருக்கு இந்த ஒன்னா நம்பர் பூனை. ரெண்டாம் நம்பர் பூனை வந்து தள்ளி படுத்திருக்கு. ஓகேவா? தொலைவில் படுத்திருக்கு. ஸோ அவங்க வந்து கேட்கறது வந்து என்னன்னா, தொலைவில் உள்ள பூனையை வந்து கேட்குறாங்க. எந்த நம்பர் தொலைவில் இருக்குன்னு தெரியுதா? எந்த நம்பர் பூனை? ஒன்னா நம்பர் பூனை வருமா, ரெண்டாம் நம்பர் பூனை வருமா? இரண்டாம் நம்பர் பூனை தான் வரும். ஏன்னா இதுதான் வந்து பால் கண்ணத்துக்கு தொலைவில் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது வந்து இவர் ரொம்ப யோசிக்கிறாரு என்னன்னா, இந்த ரெண்டு மிருகம் இருக்கு, ஒன்று வந்து ஆமை, ஒன்று வந்து முயல். பந்தயத்தில் வந்து யார் வந்து வெற்றி பெற போவா, யார் வந்து பந்தயத்தில் வெற்றி பெற போவது யார், ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா பந்தயத்தை வந்து வெற்றி தோல்வியை வந்து எது நிர்ணயிக்கும் அப்படின்னா, அந்த கயிறு தான் நிர்ணயிக்கும் இல்லையா? ஃபினிஷிங் கயிறு, ஃபினிஷிங் அந்த லைன் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணும். அந்த ஃபினிஷிங் லைனுக்கு அருகில் உள்ளது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமை, தொலைவில் உள்ளது முயல். அப்படின்னா யார் வந்து வெற்றி பெறப்போவது? ஆமை தான் வெற்றி பெறப்போகுது. ஏன் அப்படின்னா, அந்த ஃபினிஷிங் லைனுக்கு பக்கத்தில் அருகில் உள்ளது வந்து ஆமை. ஸோ அவர் தான் வெற்றி பெற போகிறார். தொலைவில் வந்து முயல் இருக்கு, அவர்னால் வந்து கவர் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பெரியது சிறியது. பெரியது சிறியது அப்படிங்கும்போது என்னென்னா, இந்த படத்தில் வந்து ரெண்டு மீன்கள் கொடுத்துருக்காங்க. ரெண்டு மீனில் எது பெருசுன்னு உங்களுக்கே பார்த்தாவே தெரியுதா? இந்த சுறா தான் பெருசாக இருக்குது, இந்த மீன் சிறுசாக இருக்கு. இது வந்து சுறா பெரியது, மீன் சிறியது. அடுத்தது ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, ரெண்டு பாக்ஸ் இது கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஒரு செங்கலும் பர்பிள் கலரில் ஒரு செங்கலும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, பெரியது எதுன்னு கேட்குறாங்க. என்ன கலர் வரும் பெரியதுனா? இந்த பர்பிள் கலர் தான் வரும். அந்த இடத்துல வந்து நம்ம டிக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பலாம்பழம் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. சிறிய பழம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிறியதை வந்து டிக் செய்க. இந்த இது வந்து பலாப்பழம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா இது செய்யவே முடியாது. சிறியது வந்து ஆரஞ்சு. ஸோ ஆரஞ்சுக்கு வந்து நம்ம டிக் பண்ணணும். ஓகே, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பெரிய கேக்குக்கு பழுப்பு நிறம், இந்த கேக் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஏதோ டல் அடிச்சு கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த சிறிய கேக்கிற்கு வந்து நீல நிறம் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீலம், நீல கலர் வந்து இதுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க.
ஓகே குட்டீஸ், இது மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து இப்போ பழுப்பு நிறம் எது வேணால் கொடுத்துக்கலாம். இது பழுப்புனா மேக்ஸிமம் வந்து லைட் ப்ரௌன் கலர் கொடுப்பாங்க, நீங்கள் ப்ரௌன் கலர் கொடுத்துக்குங்க இந்த கேக்கு ஃபுல்லாக. இந்த கேக்குக்கெல்லாம் வந்து இது கொடுத்துக்குங்க. ஓகே குட்டீஸ், இதோட வந்து கிளாஸ் வந்து 8 pages கம்ப்ளீட் ஆகுது. இதோட வந்து நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பெரியது சிறியது அதை வந்து அவங்க வந்து என்னென்னா ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, 2 இமேஜ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பக்கத்தால் இருக்கிறது ஃபேர் எது, நியர் எது, எது ஸ்மால் எது, பிக் எது, ஆன் த டேபிள், ஆஃப் த டேபிள், அது மாதிரி நிறையா இது வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து இதுக்கு பின்னாடியே நான் ஆட் பண்ணுறேன். செலக்ட் த அனிமல் அவுட் சைட் த ஹவுஸ். அவுட் சைட் அப்படின்னா வெளியே. ஓகே, வெளியே இருக்கிற அனிமல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் டாக் வெளியே இருக்கா, கேட் வெளியே இருக்கா? டாக். ஓகே, செலக்ட் த அனிமல் ஃப்ளையிங் லோ. ஃப்ளையிங் லோ, ஃப்ளையிங்னா பறக்கிறது, லோனா கீழே எது பறக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எது, 2 பேர்டு பறந்துட்டுருக்கு, கீழே தான் வந்து ஹனி பீ தான் பறந்துட்டுருக்கு. ஸோ வந்து ஃப்ளையிங் லோ வந்து ஹனி பீ. செலக்ட் த அனிமல் இன்சைட் த பவுல். இன்சைட் அப்படின்னா உள்ளே இருக்கிறது, பவுலுக்குள்ளே இருக்கிற அனிமல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த 2 அனிமலில் பவுலுக்கு உள்ளே இருக்கிறது வந்து ஃபிஷ். செலக்ட் த அனிமல் இன்சைட் த ஹவுஸ். இன்சைட் த ஹவுஸ், அப்போ அவுட் சைட் பார்த்தோம், இன்சைட்னா உள்ளேன்னு சொன்னேன். உள்ளே அப்படிங்கும்போது கேட்டு தான் உள்ளே இருக்கு. Select the animal whose head is above the tree. Head வந்து எபோ, மேலே எது இருக்கு, எபோனா மேலே. ஓகேவா, உச்சியில் இல்லை, மேலேனா எபோ. எபோங்கும்போது ட்ரீக்கு மேலே இருக்கிற எந்த அனிமலோட தலை அப்படின்னு கேட்குறாங்க. ஜிராஃபி. Select the animal under the bed. அண்டர் த பெட்னா கீழே இல்லையா, கீழே வந்து எந்த அனிமல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழே நம்மளுக்கு வந்து ஸ்னேக். Select the thing that is at the bottom of the flower. பாட்டம் ஆஃப் த ஃப்ளார்னா ஃப்ளார்க்கு கீழே இருக்கிற திங்ஸ் வந்து பாட்டம், டாப்னா மேலே. ஓகேவா, மேலேனா உச்சியில், பாட்டம் அப்படின்னா வந்து அடியில் இருக்கிறது கேட்குறாங்க. பாட்டம் கேட்குறாங்க, செலக்ட் த திங்ஸ் பாட்டம் ஆஃப் த அப்படிங்கும்போது ஃப்ளார்க்கு கீழே இருக்கிறது என்ன? செலக்ட் த ஆப்ஜெக்ட் ஆன் டாப் ஆஃப் த ஸ்டேர்ஸ். டாப் அப்படிங்கும்போது வந்து மேலே. ஓகேவா, பாட்டம் அப்படிங்கும்போது அடின்னு சொன்னேன். இப்போ வந்து உச்சியில் இருக்கிறது வந்து எது அப்படின்னா வாட், டம்ளர். Select the animal flying low. Flying low-னா கீழே பறக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. இது ஹனிபி. Select the bigger animal. Big. Big-னா பெரியது எதுன்னு கேட்குறாங்க. ஸ்மால் வந்து கேட்டு, சின்னது, சிறியது வந்து கேட்டு, பெரியது வந்து எது? டாக். Select the animal flying high. ஃப்ளையிங் ஹைனா மேலே பறக்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேலே வந்து இந்த பெரிய பேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பறக்குது. Select the thing that is on top of flower. டாப் ஆஃப் த ஃப்ளார் அப்படிங்கும்போது என்னென்னா உச்சியில் இருக்கிறது அந்த டாப், அந்த அதுக்கு மேலே இருக்கிறது, அந்த ஃப்ளாருக்கு மேலே இருக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும், அந்த பேர்டு தான் வந்து பறந்துட்டுருக்கு. எந்த ஆப்ஜெக்ட் வந்து அவுட் சைட் த ஹவுஸ் கேட்குறாங்க, எந்த ஆப்ஜெக்ட் வந்து வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, வீட்டுக்கு வெளியில். செலக்ட் த ஆப்ஜெக்ட் அவுட் சைட் த ஹவுஸ். அவுட் சைட் த ஹவுஸ் தான் கேட்குறாங்க. அப்படின்னா வீட்டுக்குள்ளே சோஃபா இருக்குது, வெளியே தான் ஸ்கூட்டர் இருக்குது. செலக்ட் த அனிமல் இன்சைட் த பவுல்.
இன்சைட் த பவுல். இன்சைட்னா உள்ள, பவுலுக்கு உள்ளே இருக்கிறது எது அப்படின்னு கேட்குறாங்க அனிமல். நம்மளுக்கு வந்து தெரியுது நல்லாவே ஃபிஷ்ஷு. Select the animal outside the house. வீட்டுக்கு வெளியே, அவுட்சைட் அப்படின்னா வெளியே அப்படின்னு அர்த்தம். வீட்டுக்கு வெளியில் இருக்கிறது யார், ஓகேவா, எதுன்னா டாக். Select the object on bottom of the shelf. டாப் அப்படின்னா வந்து மேல், பாட்டம் அப்படின்னா அடியில், ஓகேவா. அடியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா புக் ரேக், த புக் செல், புக்ஸ் தான் வந்து அடிக்க வச்சுருக்காங்க. ஸோ புக்கை தான் தொடணும். செலக்ட் த ஆப்ஜெக்ட் இன்சைட் த ஹவுஸ். இன்சைட் த ஹவுஸ் அப்படின்னா வீட்டுக்கு உள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட் எதுன்னு கேட்குறாங்க, பொருள் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ சோஃபா. செலக்ட் த ஸ்மாலர் அனிமல். இப்போ ரெண்டு அனிமல்ஸ் தெரியுது, அதில் சிறியது எதுன்னு கேட்குறாங்க. சிறியது அப்படின்னா வந்து நாம் ஹனிபி. ட்ரீ. செலக்ட் த அனிமல் அண்டர் த ட்ரீ. அண்டர் அப்படின்னா கீழே, ஓகேவா. கீழே இருக்கிற அனிமல் எது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே வந்து அந்த ட்ரீக்கு மேலே வந்து எது இருக்குது அப்படின்னா பேர்ட் இருக்குது, அடியில் வந்து எது இருக்குது அப்படின்னா Crocodile இருக்கு. Select the animal near the scooter. Near அப்படின்னா பக்கம், ஓகேவா. அருகில், அருகில் வந்து எது இருக்கு, தொலைவில் எது இருக்கு அப்படின்னா near and far. அருகில் அப்படின்னா வந்து near, far அப்படின்னா வந்து தொலைவில், ஓகேவா. near the scooter, ஸ்கூட்டருக்கு அருகில் தான் கேட்குறாங்க அப்படின்னா dog. Select the animal far from the scooter. Farna na sonna tholaivu, okay va. Scooter ku tholaivula endha animal irukku nu kekranga. Apdigum bodhu cat. Select the thing that is on top of flower. Top of the flower appadina uchiyila vande flower ku uchiyila enna irukku appdin kekranga. Enna irukku nu paarunga, andha bird da. Select the animal inside the house. Inside அப்படினா உள்ள, இல்லையா. வீட்டுக்கு உள்ள இருக்கிற அனிமல் எதுன்னு கேக்குறாங்க, cat. Select the object below the sofa. Below அப்படினா அடியில், ஓகேவா. ஒரு பொருளுக்கு அடியில என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. அந்த சோஃபாக்கு அடியில் என்ன இருக்கு, book. Select the object high on the wall. இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து வாலில் மாட்டியிருக்காங்க. லோயரில் ஒன்று, ஹையரில் ஒன்று இருக்குது. லோ அவங்க கேட்குறது வந்து ஹை, ஹைனா மேலே, வாலில் மேலே மாட்டிக்கிற ஆப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க, கிளாக். செலக்ட் த ஆப்ஜெக்ட் பிலோ த சோஃபா. பிலோ த சோஃபானா அடியில் இருக்குன்னு நான் சொன்னேன், புக். Select the bottom most book. Bottom அப்படின்னா வந்து உச்சி, அடி அப்படின்னு நம்ம ரெண்டு படித்தோம். பாட்டம் அப்படின்னா அடி அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. டாப் அப்படின்னா உச்சி. இது வந்து பாட்டம் ஆஃப் த செல் புக் செல்ஃபில் கேட்குறாங்க. என்ன கலர் புக் வரும், இந்த பிங்க் கலர் புக். Select the animal outside the bowl. Outside the bowl-னா பவுலுக்கு வெளியே இருக்கிற அனிமல் எதுன்னு கேட்குறாங்க. வெளியில் எது நிற்குது, கேட். Select the animal far from the scooter. ஸ்கூட்டருக்கு தொலைவில் இருக்கிற அனிமல் கேட்குறாங்க, எதுன்னு பார்த்தீங்கன்னா கேட். Select the object inside the basket. பேஸ்கெட் இருக்குன்னா பேஸ்கெட்டுக்கு உள்ளே வந்து, இன்சைட் அப்படின்னா உள்ளே, ஓகேவா. உள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட் எது அப்படின்னா பப்பாயா. Select the animal inside the bowl. Inside நம்மும்போது ஃபிஷ், உள்ளே இருக்கிறது. Select the smaller object. Small கீனா சின்ன கீ. Select the topmost book.
டாப் அப்படின்னா உச்சின்னு சொன்னா உச்சிங்கும் போது கிரீன் புக். Select the smaller animal. Smaller அப்படிங்கும்போது ரெண்டு அனிமல் கொடுத்துருக்காங்க. எலிஃபண்ட் வந்து பிக், பிக்னா பெரியது, ஸ்மாலர்னா சின்னது, சின்னதுனா அந்த ஹனி பி. Select the object above the sofa. எபோ த சோஃபா அப்படிங்கும்போது பிலோ அப்படின்னா அடியில் வந்து புக் இருக்குது, எபோ அப்படிங்கும்போது சோஃபாவுக்கு மேலே வந்து என்ன இருக்குன்னா கிளாக்கு. Select the animal outside the house. வீட்டுக்கு வெளியில் என்ன அனிமல் இருக்குன்னு கேட்குறாங்க, டாக். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை குட்டீஸ்.